ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் பண்மி சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முடி கொட்டுதா, இந்த மெத்தட்ல ஆயில் வச்சு பாருங்கள். முடி கொட்டுறது வந்து கம்மியாகும். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்கில் ஆடின தேங்காய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நம்ம வந்து விளக்கெண்ணெய். நம்ம இந்த மாதிரி மூணு எண்ணெயும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரோட லென்த்து பொறுத்து நம்ம எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நல்ல நான் வந்து செக்கெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். செக்கெண்ணெய் வந்து நம்ம ஹேருக்கு வந்து எப்பவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ நான் என் முடியில இந்த அளவுக்கு நான் ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஹேர் லென்த்து பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன்னா அதே மாதிரி மூணுமே ஈக்குவலாக ஒரு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கோகனட் ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நல்லெண்ணெயும் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயிலும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் விளக்கெண்ணெய். இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்ம இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து நம்ம ஆயிலை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே ஆயில் தலைக்கி நல்லா தேய்க்கிறப்ப நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஹேர் ஃபால் ஆகிறது கம்மியாகும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிட்டு அது லைட்டாக நமக்கு ஒரு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கப்ப நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஆயிலை, அதை வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணணும். நமக்கு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். நல்லா நம்ம கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம உடனே அப்ளை பண்ணாமல் அந்த ஹீட் கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நம்ம ஆயிலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹெட்டில் வந்து நம்ம நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே வரணும். நம்ம இந்த மாதிரி நம்ம ஆயில் பாத் எடுக்கிறப்போ முடி வந்து கொட்டுறது கம்மியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.